சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கல்வி அறிவை பறிக்க வேண்டும் என்பதற்காக, கல்வி உரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காகவும், கல்வியை இந்துத்துவ கல்வியாக, சமஸ்கிருத கல்வியாக மாற்றுவதற்காக இந்தியாவை ஒட்டுமொத்தமாய் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற ஒரு கொள்கையை உருவாக்கி, அந்த கொள்கையின் மூலமாக இந்தியர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது. கல்வி என்பது ஏதோ வேலைவாய்ப்புக்கானது அல்ல, அது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அல்ல, அது ஒரு மனிதனுடைய உரிமை. மனிதனுடைய அறிவியும் தன்னம்பிக்கையும் சுயமரியாதைக்கும் உரிய அடையாளம். ஒரு மனிதனுடைய சுயமரியாதை, மனிதனுடைய சுய சிந்தனை என்பது தன்னம்பிக்கை தரக்கூடியதாக, சுதந்திரத்தை தரக்கூடியதாக, ஜனநாயகத்தை வலுமைப்படுத்தக்கூடியதாக அமையக்கூடியது. ஜனநாயகத்தை இங்கே வலிமையற்றதாக மாற்றுவதற்காக இங்கே பாசிச பாஜக அரசு, மோடி அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ந்து மாணவர்கள் மீதும் கல்வி மீதும் தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது மிக கண்டனத்துக்குரியது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடையாளத்தையுமே ஒரு இந்து நாடு என்று காட்டுவதற்காக ராமர் கோயிலை கட்டியிருக்கிறேன் என்று பெரிய சாதனையை போல சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் சொன்னார், நூற்றுக்கணக்கான கோயில்களின் வருகிற புகையை விட, கற்பூர புகையை விட ஒரு தொழிற்சாலையில் வருகிற புகை என்பது பல நூறு பேருக்கான வாழ்வாதாரம் என்று சொன்னார். நூற்றுக்கணக்கான கோயில்களை கட்டி தருவதை விட பாடசாலை என்பது மிகப்பெரிய கோயில் என்று சொன்னார். எனவே ஒரு மனிதனை அறிவுள்ளவனாய், சிந்திக்கக்கூடியவனாய், சுயமரியாதைக்குரியவனாய், சுய சிந்தனைக்குரியவனாய், தன்னம்பிக்கைக்குரியவனாய், சுதந்திரமானவனாய், ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவனாய், ஜனநாயகத்தை காக்கக்கூடியவனாய் உருவாக்கக்கூடிய கல்வியை பறிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். திமுக மாணவரணி டெல்லியில் இன்றைக்கு குடுமியிருக்கிறன்னு சொன்னால் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம், அனைவருக்கும் அனைத்தும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அரசை எங்களுடைய தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மை எதை காட்டுகிறது சொன்னால், சமூக நீதி அங்கே இருக்கிறது, சமத்துவம் அங்கே இருக்கிறது, சகோதரத்தன்மம் இருக்கிறது, அங்கே மத சார்பற்ற தன்மையும் மத நல்லிணக்கத்தன்மையும் அங்கே மேலோங்கி இருக்கிறது. கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டுக் கொள்கையை இந்தியாவிற்கே இன்றைக்கு ஓபிசியை 27% மண்டல் கமிஷன் மூலமாக வழங்கியதை, விபி சிங் அவர்கள் வழங்கியதை இந்தியா முழுவதும் இன்றைக்கு பெறுவதற்கான ஒரு பெரும் காரணகர்த்தாவாக முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி விளங்கினாரோ, அப்படி மருத்துவ படிப்பில் இன்றைக்கு 27% ஓபிசியை இந்தியா முழுவதும் பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் வரை போராடி பெற்று தந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய தலைவர். அவருடைய ஆணைக்கிணங்க, அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே நிச்சயமாக சொல்கிறோம், இதை நாங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறோம் என்று சொல்கிற பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும், பாஜகவை நாங்கள் நிராகரிக்கிறோம். இதற்கு ஒரே தீர்வு, இந்த பாசிச பாஜக அரசை இந்தியாவிலிருந்து தூக்கெறியக்கூடிய ஒரு மாபெரும் போராட்ட களமாகவே இங்கே டெல்லியில் நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியாய் இங்கே குடுமி இருக்கிறோம். வெற்றி காண்போம், வெல்லுவோம்.